கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை நிறுத்திக் கொண்டிருக்கிறது தேமுதிக. மேலும் அதிமுகவை தவிர்த்து தற்போது பாஜகவுடன் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருக்கிறது தேமுதிக. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுகவுடன பேச்சுவார்த்தையை தற்காலிகமாக தேமுதிக நிறுத்தி கொண்டு தொடர்ச்சியாக பாஜகவுடனான பேச்சுவார்த்தையை இன்று அதிகாரப்பூர்வமாக துவக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக சார்பில் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது இன்று துவங்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக மற்றும் பாஜக ஆகிய மூன்று கட்சிகளுமே தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றன. அதிமுகவை பொறுத்தமட்டில் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளையுமே கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய வகையில் முதலில் முனைப்பு காட்டி வந்தது. இது தொடர்பாக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் தங்கமணி, வேலுமணி, அன்பழகன், பெஞ்சமின் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் கடந்த 1ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சாலிகிராமம் இல்லத்தில் நேரில் சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அப்போது தேமுதிக தரப்புல 7 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க வலியுறுத்தப்பட்டது. அதிமுக தரப்பிலோ மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கவே முடியாது எனவும் தொடர்ந்து தற்போதைய சூழல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அந்த முடிவு குறித்து பரிசீலனை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தேமுதிக சார்பில் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், கடலூர், விழுப்புரம், திருச்சி, கிருஷ்ணகிரி, மதுரை என 7 தொகுதிகள் பட்டியலிட்டு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும்படி வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதுல கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் ஆகிய 2 தொகுதிகளையுமே தேமுதிகவிற்கு ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்து விட்ட ஒரு சூழல்ல மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை இறுதி செய்வதற்கு மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி 2வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்மையில் நடத்தப்பட்டிருந்தது. அதில் தேமுதிக சார்பில் எல்கே சுதீஷ், டாக்டர் இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகிய 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவினர் அதிமுக நிர்வாகிகளை அதிமுக தலைமை அலுவலகத்துல சந்தித்து பேச்சுவார்த்தையில நடத்தியிருந்தாங்க. குறிப்பா மாநிலங்களவை சீட்டு ஒதுக்க வேண்டும் என்பது தேமுதிகவுடைய விருப்பமாக இருந்து வருகிறது. தொடர்ந்து அதிமுகவோட மீண்டும் மீண்டும் அதனை வலியுறுத்திய நிலையில் அதிமுக தரப்பிலும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கவே முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அண்மையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போதும் கூட ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கோருவது என்பது எங்களது உரிமை எனவும் பாஜகவுடனான பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில்தான் பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்று துவங்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில நேற்றைய தினம் தமிழகம் வந்திருக்கக்கூடிய பாஜக மேலிட பொறுப்பாளர்களான கிஷன் ரெட்டி மற்றும் வி கே சிங் ஆகியோர் இன்றைய தினம் தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையில ஈடுபடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பாஜக தரப்புல தேமுதிகவிற்கு மாநிலங்களை உறுப்பினர் பதவி வழங்கி இந்த கூட்டணியை வந்து இறுதி செய்யுமா அல்லது கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேமுதிக ராஜ்யசபா சீட் வேண்டும் என்ற முடிவை திரும்ப பெறுமா என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தரப்பில் தேமுதிக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டை வழங்குவது குறித்து இன்றைய தினம் முடிவெடுப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா அந்த வகையில தான் தற்போது மேலிட பொறுப்பாளர்கள் தமிழகம் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர்கள் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை இன்று காலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தினம் அதிகாரப்பூர்வமாக பாஜக தேமுதிக பேச்சுவார்த்தை என்பது துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக கூட்டணி நிலைப்பாட்டில் தேமுதிக அதிமுகவை விடுத்து பாஜக பக்கம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.